தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு அடையாளமே இல்லாமல் இருந்தது. அதற்கு ஒரு முகவரி கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த முகத்தை கொண்டு போய் சேர்த்ததில் பெரும்பங்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்குது. 2019 அப்புறம் அவங்க ஆளுநர் போஸ்டிங்க்கு அவங்க தகுதி வாய்ந்த நபர்னு சொல்லிட்டு பாஜகவால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக ஆளுநராக அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதனால் அவங்க தமிழக பாஜக அவனுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அவங்க தன்னை நீக்கிக்கிட்டு ஆளுநர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக பாஜகவினுடைய அந்த உள்ளடி வேலைகள் எல்லாத்தையுமே என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டாக உள்ளே என்ட்ராகி குறிப்பாக பார்ப்பன சமூகத்திற்கு எதிராக அவர் எடுத்த ஆயுதங்கள் எல்லாமே தொடர்ந்து எஸ்வி சேகர் அவர்களால் இடையில விமர்சிக்கப்பட்டு வந்தது. பார்ப்பனர்களுக்குன்னு ஒரு தனி கட்சி வேணும் அப்படின்னு எஸ்வி சேகர் அவர்கள் சொல்லியிருந்ததை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விவகாரம் அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது டெல்லியை தாண்டி இந்தியாவை கடந்து உலகளவில் இருக்கிறதுனால தமிழக பாஜகவில் வேற்று சாதியைச் சேர்ந்த ஒருவர் இவ்வளவு பெரிய டாமினேஷன் நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிறத நல்லா கண்கூட மக்கள் பார்த்துட்டாங்க. உதாரணமாக வந்து கே டி ராகவன் அவர்களுடைய வீடியோ வந்து பெரிய அளவில் வைரலாச்சு. அவர் தான் அடுத்த தமிழக பாஜகவினுடைய தலைவர்லாம் பேசிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவரை அழகாக ஓரங்கட்டி தூக்கிப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்வி சேகர் அவர்களையும் ஓரங்கட்டினார். ராதாரவி அவர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. இப்படி தமிழக பாஜக புதிய ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால இதை டெல்லியினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆளுநருக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில் ஒரு மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதில் தமிழக பாஜகவினுடைய தனது அந்தஸ்து பாதிக்கப்படுதுன்னு அண்ணாமலை வைத்த குரல், அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு அண்ணாமலை வைத்த விவகாரம், இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி டைரக்டாக நட்டா கூப்பிட்டு ஆளுநரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, அண்ணாமலையையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே என்ட்ராகிறாங்க. நிர்மலா சீதாராமன் யாருன்னா நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர். ஆந்திராவில் இருந்து 2014 அவங்க ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவருடைய அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அண்ணாமலையா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா அப்படிங்கிற போட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டி இருந்தது, அதுதான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. திமுகவினுடைய மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் போட்டிருந்த ட்விட் என்ன அப்படின்னா, தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழக பாஜக பொறுப்பாளராக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதோடு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் தன்னோட ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தார். எங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையையும், தமிழ்நாட்டில் பிராமணர்கள் எல்லாமே ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விடயத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது திமுகவினுடைய மாணவர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுடைய ட்விட்டு, தக்காளி மற்ற விலைகள்லாம் ஏறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் பதவிக்காக நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடியோட சண்டை இடுகிறார் அப்படிங்கிறது தான் அவர் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டு. இந்த ட்விட்டு வந்து இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அப்போது நிர்மலா சீதாராமன் பிரதமர் பதவிக்கு போட்டியிட போகிறாரா 2024? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போது பிரதமருடைய செயல்பாடுகள் ரெண்டு தேர்தலில் அவரை முன்னிலைப்படுத்தி தான் பாஜக அப்படிங்கிற கட்சி ஆட்சியவே பிடிச்சது. அப்போது பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவரை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகளையும் ஆர்எஸ்எஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஷார்ட் பீரியடில் புதிய பிரதமர் வேட்பாளர் ஒருத்தரை முன்னிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது க்வெஸ்டின் மார்க் தான். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஆர்எஸ்எஸ் எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற கேரக்டர் பிரதமரோட சண்டை போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஆரம்பகால ஹிஸ்ட்ரியையும் அவங்க இதுக்கு முன்னாடி அரசியலில் அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய குடும்பமானு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க, ஐயங்கார் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க. வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தக்காளி வெங்காயத்தை பற்றின கவலை எனக்கு கிடையாது, அதனுடைய விலை ஏறினா என்ன இறங்கினா என்ன அப்படின்னு அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்ததை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய கணவருடைய பெயர் என்னென்னா பரகலா பிரபாகர் அப்படின்னு. இவர் இவரை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் அப்படிங்கிறது என்ட்ரியாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிர்மலா சீதாராமனுடைய குடும்ப பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க உலகளாவிய கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் எல்லாமே கற்றறிந்தவர்கள், தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையுமே நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறப்படுது. இவங்க இந்த பரகலா பிரபாகரன் அப்படிங்கிறவரை தான் சந்திக்கிறாங்க. இந்த பரகலா பிரபாகர் யார்னா ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தகவல் தொடர்பு ஆலோசகராக பணியாற்றினவர். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு அரசியலுக்குள்ளே வரக்கூடிய நாட்டம் ஏற்படுது. கணவர் மூலியமாக தான் இவங்க அரசியலுக்குள்ளேயே வர்றாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருந்து தான் இவங்க ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2017 பாதுகாப்பு அமைச்சர் போஸ்டிங் கிடைக்குது. இந்திரா காந்திக்கு பிறகு இரண்டாவது பெண்மணி, அந்த போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடிய இரண்டாவது பெண்மணி அப்படிங்கிற பெருமை அவங்களுக்கு கிடைச்சிது. 2019 நிதித்துறைக்குள்ளே நுழைகிறாங்க. இப்படி இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு ஐயங்கார ஃபேமிலியில் இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எளிமையாக ஒரு விஷயம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறதுல, ஏன்னா அவங்களுடைய சோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலங்கள் இதுதான். இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர்லேருந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, காங்கிரஸில் பிரியங்கா காந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. ராகுல் காந்தியை சிறையில் அடைச்சிட்டாங்கன்னா அடுத்து பிரியங்கா காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டூரேஷன் இருக்குல்ல, இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் பிரதமர் வேட்பாளர் பாஜகவிடையே மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி தான் வந்து அடுத்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா, இங்கே ஒரு புதிய முகம் வர்ற மாதிரி பாஜகவுக்கும் ஒரு புதிய முகம் தேவைப்படுங்கிறதுனால கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனை பிரதமர் வேட்பாளராகவும் நிற்பாட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு பெரிய அளவிலான ஆயத்த ஏற்பாடுகளையும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தமிழக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அத்தியாயம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகளாவிய கட்டமைப்பில் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதிகமான அளவில் தன்னுடைய அறிவாலையும் ஆற்றலாலையும் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனாலையும், தமிழ்நாடு நல்ல எஜுகேட்டடான ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால இந்த மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய ஓட்டு அப்படின்னு தமிழக பாஜக பார்க்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவும் பாஜகவினுடைய மேலிடமாக இருக்கக்கூடிய நட்டாவும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை பிரதமர் வேட்பாளர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா, கண்டிப்பாக அண்ணாமலை அப்படிங்கிற இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் அண்ணாமலையினுடைய போஸ்டிங்கை காலி பண்ணிட்டு அந்த தமிழக பாஜகவினுடைய தலைவர் போஸ்டிங்கை நிர்மலா சீதாராமனுக்கு கொடுப்பது தொடர்பான ஆலோசனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா 2024 பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படாமல் இருந்தால் கூட தமிழக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளருக்கான வாய்ப்பாவது நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பிரதமர் மோடி அவர்களுடைய டேபிளில் மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் டேபிள்லையும் இருக்குது. இதுதான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இந்த மூன்று முக்கிய முடிவுகளில் எந்த முடிவை யார் எடுத்து
அறிவிக்க போகிறா அப்படிங்கிற அந்த அறிவிப்புக்கான டேட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, பிரதமர் வேட்பாளர் சேஞ்ச் ஆகிறது, அதில் நிர்மலா சீதாராமனுடைய பெயர் இடம்பெறுமா. இன்னொன்று, தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையா இல்லை நிர்மலா சீதாராமனா, ரெண்டு. மூணாவது, தமிழக பாஜகவினுடைய அண்ணாமலை இருந்துட்டு போட்டோம், அவருக்கு மேலே ஒரு போஸ்டிங், ஒரு பிராமண சமூகத்தை ஐயங்கார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கேரக்டரை நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு எஸ்வி சேகர் உள்ளிட்ட பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவங்க எல்லாம் புதிய கட்சி ஆரம்பித்து நம்மளால் பெருசாக வளர முடியாது, ஆனால் இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே ஏதாவது ஒட்டகம் புந்த கதையாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் காலங்காலமாக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இப்போவும் செஞ்சு பழகணும், ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவையும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ இருந்துட்டு போ, உனக்கு மேலே நான் ஒரு போஸ்டிங்கில் நான் வந்து உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே செய்கிறது யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய பிரதேசத்தில் சிறுநீர் வந்து கழித்தப்போ இங்கே ஒரு தலித்து ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் மேலே ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் சுக்லா அவர் வந்து சிறுநீர் கழித்தப்போ அதற்கு ஆதரவு கொடுத்தது தான் இந்த பிராமண மகாசபை. சிறுநீர் கழிக்கிறது வந்து குற்றம்னு சொல்லிட்டு இந்திய தண்டனை சட்டம் சொல்லுதா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க தான். அதனால் இதையெல்லாம் யாரும் மக்கள் மறந்திருக்க முடியாது. ரெண்டாவது, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர். இந்த குருமூர்த்திங்கிற கேரக்டரும் எப்படி வந்து துக்ளக்கினுடைய முன்னாள் ஆசிரியராய் மறைந்த சோ அவர்கள் இருந்து ஆட்சியில் ஜெயலலிதாவினுடைய இதில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆலோசகராக இருந்தாலும், அறிவிக்கப்படாத ஆலோசகராக இருந்தாலும், அதே மாதிரி துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களும் இந்த அரசுக்கு ஆதரவில் தமிழக பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அவருடைய பங்கு இருக்குது அப்படின்னு. ஆனால் சுப்பிரமணிய சுவாமியெல்லாம் ஓல்டு பாஜக, ஓல்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஓரங்கட்ட முயற்சித்தாலும் ஆடிட்ட குருமூர்த்தியினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது டெல்லி வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தானோ என்னவோ சாவர்கர் பரம்பரையை சேர்ந்தவர் இடையில மன்னிப்பும் கேட்டிருக்காரு. எங்கே அப்படின்னா, 2018 INX மீடியா வழக்கில் ப சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிரான வழக்கில் நடவடிக்கை எடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்தது இல்லையா நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒடிசா உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியாகவும் ஏற்கனவே இந்த தீர்ப்பை கொடுத்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி எஸ் முரளிதர் அவருக்கு எதிராக இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன ட்விட்டுனா, பா சிதம்பரத்துக்கு ஜூனியரா இந்த எஸ் முரளிதர் அப்படிங்கிற நீதிபதி அப்படிங்கிற ட்விட் போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினர் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் அவமதிப்பு வழக்காக அது பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சித்தார்த் மிருதுல் விசாரணை நடத்தி அதில் அந்த ஏற்கனவே அந்த கேஸில் நீதிபதியாக இருந்தாங்கல்ல எஸ் முரளிதர் அவர்கிட்ட, நீங்கள் பா சிதம்பரத்தினுடைய ஜூனியராக இருந்தீங்களா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது, இல்லைங்க நான் அப்படிலாம் கிடையாது, அவருடைய ஜூனியர் நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அவர் ஜூனியரே இல்லைங்கிறாரு நீங்கள் எப்படி வந்து ட்விட் போடுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சாவர்கர் அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடர் மன்னிப்பு கடிதங்கள் எழுதி வெளியில் வந்தது, அதே மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கருணை அடிப்படையில் வெளியில் வந்திருக்காரு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள். இப்படி மன்னிப்பு கடிதங்கள் மூலியமாகவும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய அந்த ஒப்பற்ற ஒரு சமூகத்திற்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லி தமிழக பாஜகவிலையும் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபடக்கூடிய அந்த ஒப்பற்ற சமூகத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்து கூறி நிறைவு செய்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.